இந்த வீடியோவில் ஃபியட் லீனியாக்கு நம்ம பானட்டு ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம், ஃபுல் பிளாக் பண்ண போகிறோம். அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு, பானட்டு ஃபுல்லாகவே வெயிலில் நிறுத்தி ரொம்ப நாள் வண்டி எடுக்கலைங்க, ஒரு மாறி ஆயிடுச்சுன்னாரு. அண்ணா வண்டி கொண்டு வாங்கினா பார்த்துர்லான்னு வண்டி வந்துருச்சு. பானட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பெயிண்ட் எல்லாமே போயிருச்சு, கிளியரு பெயிண்ட் எல்லாம் கட் ஆகி அதனுடைய ஒரிஜினல் பாடியே தெரியுது. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாட்டர் அடித்து நீட்டாக நம்ம வந்து எமர்சீட் போட்டு நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஆகணும், ஆகிட்டு நம்ம இதில் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். இந்த ஸ்டிக்கர் தான் நம்ம ஒட்ட போகிறோம், கார்பன் டிப் ஒட்டிடலாம். ஃபுல் பிளாக் வேண்டான்னு சொல்லி நம்ம கார்பன் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கார் ஸ்டிக்கரிங், ஆக்சசரிஸு, சீட் கவரு, ஃபிலிம்மு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், ஆடியோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எது வேணாலும் உங்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப்பில் நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். இப்போ நம்ம ஹீட் பண்ணி இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறோம். எதுனால ஹீட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காராது, பபிள்ஸ் வரும், தூக்கும், ஃபினிஷிங் வராது. அப்போ ஹீட்டர் போட்டு ஹீட் பண்ணி உட்கார வச்சா தான் கரெக்டான ஃபினிஷிங் வரும். இப்போ நம்ம நீட்டாக ஒட்டிகிட்டு இருக்கோம், ஒட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிளியராக இருக்கும். ஸ்டிக்கரிங் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம பானட்டு ஃபுல்லாக ஒட்டலாம், டாப் பிளாக் மட்டும் ஒட்டலாம், பாடி ஸ்டிக்கரிங் எல்லா ஸ்டிக்கரிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் காருக்கு எதாவது ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. நீங்கள் கூகுளில் இல்லைனா ஏதாவது ஒரு ஆன்லைன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய காருக்கு இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். காருக்கு வந்து டேங்க் நம்ம கிளியர் ஒட்டிகிட்ருக்கோம், அது போக நம்ம பிபிஎஃப்பும் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய டவுட் எதாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த காருக்கு வந்து டோட்டலாக நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம், ஒட்டி முடிச்சிட்டோம், எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு லாங் ஷாட்டில். இனி அந்த கட்டிங் மட்டும் பண்ணால் போதும், ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டோம், உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் மட்டும் கொண்டு வந்தால் போதும். கார்பன் டிப்பு தான் பண்ணியிருக்கோம், இதுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்கள் காருக்கு ஏதாவது ஸ்டிக்கரிங் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா கடைக்கு போனால் இதுதான் டிசைன், இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து உங்களுக்கு நெட்டிலேருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டி கொடுத்துர்லாம். இப்போ இந்த கார் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பானட்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, ஃபஸ்ட்டு இந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. உங்கள் காருக்கு ஏதாவது கார் டெக்கர் ஆக்சசரி ஸ்டிக்கரிங் பண்ணாலும் மெசேஜ் பண்ணுங்கள்.